எம்மா பெரிய காப்பான்குளம் தனுசங்க. ஒரு தலைவிதி கீர்த்தனை என்ற ஒரு பாடலை நான் பாடப்போகிறேன். யாரோ யாரை விட்டது கான் விதிவாசம், எவரை விட்டது கான் வேலவர் வேங்கை மரமாகி நின்றதும் விறகு கட்டு சொக்க நாதர் சூமந்ததும். யாரை விட்டது கான் விதிவாசம், எவரை விட்டது கான் சீதை பிறந்ததும் இலங்கை அழிந்ததும் தேவேந்திரன் கண்கள் ஆயிரமானதும். யாரை விட்டது கான் விதிவாசம், எவரை விட்டது கான் சூதாடிங்க இவர் வனவாசம் போனதும் ஒரு சொல்லால் அரிச்சந்திரன் தான் விலையானதும். யாரை விட்டது கான் மீதிவாசம், எவரை விட்டது கான் மண்ணு வரத்தாலே மாபாலி பாதாளம் போனதும் கன்னியாலே காத்தான் கழுயறி மீண்டதும். யாரை விட்டது கான் மீதிவாசம், எவரை விட்டது கான் காப்பாங்கூடம் அதில் தனசங்கு பிறந்ததும் கண்ணன் துணை என்று எண்ணி இருந்ததும். கால கொடுமையல் என் கைவெட்டு பட்டதும் என் சாதிச்சானம் அல்ல என்னை சதி மோசம் செய்ததும். யாரை விட்டது கான் மீதிவாசம், எவரை விட்டது கான் வாழ்க்கையில் பலர் கஷ்டங்கள் பட்ட தனசங்கு இந்த பாட்டையும் கட்ட. யாரை விட்டது கான் மீதிவாசம், எவரை விட்டது கான். இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டாம்மா, அப்போது வந்து அந்த முருகப்பெருமானாகப்பட்டவர் அந்த குறை வள்ளியை கல்யாணம் செய்வதற்காக அவர் வந்து வேங்கை மரமாகி நின்றாராம் அந்த முருகப்பெருமான். அப்ப அவருடைய தலைவிதி அது மாதிரி நின்று அந்த சொக்கநாதர் என்ன பண்ணாரு, அவரு விறகு கட்டு சுமந்தாராம். அதுவும் அவருடைய தலைவிதி தான். அதே போல சீதை பிறக்க விட்டான்னா அந்த இலங்கை அழியா விட்டான்னா, சீதை பிறந்ததும் அந்த இலங்கை அழிந்ததும் தேவேந்திரனுக்கு ஆயிரம் கண்ணானதும் ஒரு இதுக்கு ஆசைப்பட போய் அவன் உடம்பெல்லாம் இவனே ஆனும், அது அவனுடைய தலைவிதிமா. அப்படி இருக்க சூதாடி ஐவர் வனவாசம் போகட்டான் என்ன, அந்த ஒரு சொல்லால அந்த ஹரிச்சந்திரன் மயானங்காக போக போனா என்ன, அதெல்லாம் அவருடைய தலைவிதிமா. அப்படி சொல்லும்போது அந்த பகவான் என்ன பண்ணாரு, அந்த குள்ளத்தாதானா வந்து அந்த மாபலி சக்கரவர்த்திய மண்ணு ஒரு அடி மண்ணு கொடுப்பா நான் தானம் யாகம் செய்யன்னு சொல்லி கேட்டேன் நேரத்தில். ஒரு அடி என்ன இவரை பார்த்தா ஒரு சுலபமா நினைச்சுக்கிட்டு மாபலி சக்கரவர்த்தி என்ன பண்ணாராம், ஒரு அடி என்ன இவ்வளவு கிடக்கு உலகத்துல அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு அடி என்ன மூணு அடி வேண்டாம் எடுத்துக்கப்பா அப்படின்னு சொன்ன நேரத்துல ஆகாயத்தை ஒரு அடியும் பூமியா ஒரு அடியா அவர் இழந்தாராம் எம்பெருமாள் நாராயணன். அப்படிப்பட்ட நேரத்துல இன்னும் ஒரு அடி எங்கப்பான்னு சொல்லி மாபலி சக்கரவர்த்தி கேட்ட நேரத்துல அவர் தன்னுடைய சிரத்தை காட்டினாராம் மாபலி சக்கரவர்த்தி. அப்போது அவருடைய பாதத்தை எடுத்து வச்ச உடனே மாபலி சக்கரவர்த்தி பாதாளம் போயிட்டாராம். அதுவும் அவனுடைய தலைவிதி. அதே மாதிரி கண்ணே காத்தவராய சுவாமி அந்த இளைய கண்ணியினுடைய சாபத்தினால அவர் என்ன பண்ணாரு, உயிர் கழுவி ஏறி அவரு மீண்டிருக்காரு. அதுவும் அவருடைய தலைவிதி. அதே மாதிரி தனசங்கு பெரிய காப்பாங்குளத்துல ஒரு பிள்ளையா பிறந்து அது வந்து அதனுடைய கால வித்தியாசம் எதை அந்த கை வெட்டுப்பட அவங்க சாதி சானங்கள்லாம் செய்த ஒரு சதி மோசத்தால அது இந்த நிலைமையில அது காலம் ஓட்டி எதா அது தள்ளுது அப்படிங்கறது யாரும் அதை வந்து யாருமே என்னங்கிறதுக்கு அதுக்கு ஒரு நமோது இல்லாத அது நின்றுகிட்டு இப்படிலாம் இருக்கு. அது அந்த வாழ்க்கையில பல கஷ்டங்கள் பட்டதுனால அது இந்த எதையா அந்த பாட்டை அது கட்டுச்சு. இப்போ ஆயிட்டா என் தாய்மார்களே தந்தைமார்களே சகோதரன் சகோதரிகளே வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.